வணக்கம் மக்களே. பர்மனன்ட் ரெசிடென்ஸ்னால் என்ன, சிட்டிசன்ஷிப்னால் என்னங்கிற ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தெரியாமையே நிறையா பேர் இருக்காங்க, ஸோ இது என்னன்னு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனடியன் மற்றும் ஆஸ்திரேலியன் நாட்டோட பர்மனன்ட் ரெசிடென்ஸ் மற்றும் சிட்டிசன்ஷிப் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பர்மனன்ட் ரெசிடென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்தியன் தான், அதாவது இந்தியனாக கனடாவுக்குள்ளே போய் எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் திரும்ப இந்தியாவே வந்துடணும். நம்ம பொறுத்தளவுக்கு இந்தியா தான் நாடு, ஓட்டுரிமை எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் கனடாவோட பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஸாக போகிறோம். ஆனால் எனக்கு இந்தியாவில் வேணாங்க, நான் இங்கே போய் சிட்டிசன்ஷிப் கனடன் சிட்டிசன்ஷிப்பாக வாங்கிறேன்னா, கனடன் நாட்டிலேருந்து பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்கனாலோ நீங்கள் வந்து கனடியன் சிட்டிசனாக மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கான எல்லாமே, அதாவது சலுகைகள் அனைத்துமே கனடியன் கவர்மெண்ட் உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப்பும் இதுதான் டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸுங்கிறது. இது கனடா மட்டும் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த விஷயங்கள் தான் காமனாக இருக்கும். இதுவே நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க. க்ரீன் கார்டு ஹோல்டர்னால் நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் காமன் தான். ஸோ பர்மனன்ட் ரெசிடென்ட்க்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் என்னடா வித்தியாசம் அங்கே கேட்குறீங்க, ஸோ அது டீட்டெயிலாக பார்க்கலாம். பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா, இப்போ வந்து கனடாவில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அதுவே நீங்கள் கனடா நாட்டோட சிட்டிசன்ஷிப்பாக மாறிட்டீங்கன்னா, கனடா நாட்டோட சிட்டிசனாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கனடா நாட்டில் இருக்க ஓட்டுரிமைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதுவே கனடா நாட் சிட்டிசனாக மாறிட்டீங்கன்னா இந்தியா நாட்டோட சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு போயிடும், ஸோ அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மிலிட்ரியில் அந்த மாதிரி ஜாப்ஸில் எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது, சிட்டிசன்ஷிப் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா ரிமெம்பர்லாம் வச்சுக்கோங்க மைண்டில். அது மட்டும் இல்லாமல் பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு க்ரைம் சீனில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்க, ஸோ ஏதோ சஸ்பென்ஸில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்துருச்சுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ளஸஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மைனஸும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஜெயிலில் போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுவார்கள். அதே சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாங்கன்னா ஜெயில் மட்டும்தான், அதுக்கான அபராதங்கள் மட்டும்தான் வசூலிப்பாங்க, ஏன்னா திருப்பி அனுப்ப முடியாது. ஏன்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் அந்த நாட் குடிமகன் ஆகிட்டீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த நாட்டு சட்டங்களுக்கு என்ன உட்பட்டு நடக்குமோ அதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்மனன்ட் ரெசிடென்ஸ்னால் ஸ்பெண்ட் 2 இயர்ஸ் கட் ஆஃப், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா பிஆர் ஸ்டேட்டஸ் தள்ளுபடி ஆயிரும். இப்போ ஒரு 5 வருஷத்தில் ஒரு 2 வருஷமாச்சு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் பிஆர் வாங்கி வச்சுட்டு கனடாவில் பிஆர் வாங்கி வச்சுக்கிட்டு கனடாலேயோ ஆஸ்திரேலியாவிலோ பிஆர் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு யூஎஸ்லாம் நல்ல வேலை கிடச்சிச்சின்னா போயிட்டு திரும்ப ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் 2 வருஷம் கண்டிப்பாக அந்த நாட்டுக்குள்ளே இருந்தால் தான் பிஆர் ஸ்டேட்டஸ் வேலிபிளாக இருக்கும். ஸோ அது வந்து சிட்டிசன்ஸுக்கு அவைலபிள் ஆகாது, ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த நாட்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம். பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்புக்கும் இருக்க இன்னொரு கீ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசா ரெக்குயர்மெண்ட்டுங்க. ஸோ இதுதான் கனடியன் பாஸ்போர்ட்ஸோட மெயின் அட்வான்டேஜாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா கனடா பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்தியாவுக்குள்ளே போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அதை வந்து ஈஸியாக அலோவபிள் தான். ஆனால் அதுவே சிட்டிசன்ஷிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வர மாதிரினா நீங்கள் விசா எடுத்து தான் உள்ளே வர முடியும், இந்தியாவுக்கு வந்துட்டு போக முடியும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போய்க்கலாம். கனடாவோட பாஸ்போர்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஎஸ்குள்ளே போயிட்டு வந்துக்கலாம். ஸோ யூஎஸ்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு எந்த விதமான விசா ப்ராசஸும் தேவையில்லை. அதுவே பர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் கனடாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் விசிட்டர் பாஸ் மட்டும் எடுத்துகிட்டு யூஎஸ்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இது வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த மேப்புங்க, நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த க்ரீன் கலரில் வர நாட்டுக்கெல்லாம் நீங்கள் கனடியன் பாஸ்போர்ட் இருந்தால் விசா இல்லாமையே போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 85 நாடுகளுக்கு யூஎஸ் அதாவது கனடா பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விசா தேவையில்லாமல் இந்த நாட்டுக்குள்ளே எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா நாடுகள், ஆப்பிரிக்காவில் சில நாடுகள், யூரோவில், அதே மாதிரி யூகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கனடா பாஸ்போர்ட்ஸ் கனடா சிட்டிசனாக இருந்தால் ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம் விசா இல்லாமையே. அதே பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தீங்கனாலோ, இப்போ இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாலோ நீங்கள் யூரோக்குள்ளே யூகேக்குள்ளேயெல்லாம் போகிறது, ஸோ ரொம்ப விசா ப்ராசஸ்லாம் எடுக்கணும். ஸோ கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி கனடாவோட சிட்டிசன்ஷிப்பாக இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் விசா வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ டக்குன்னு போயிட்டு வந்துடலாம்.
நல்லா நினச்சிக்கோங்க. கனடியன் பாஸ்போர்ட் வந்து பெல்ஜியம், அயர்லாந்து, ஸ்விஸ்ஸுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது. ஒரு 5th பிளேஸில் இருக்குது இந்த கனடியன் பாஸ்போர்ட்டுங்கிறது. ஸோ தகவல் பயனுள்ளதாக நினைக்கிறேன். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.